அதிக சுரதனைய சரசினியாரம்மா
காட்ட முடியின்றீங்க ஏனா பிரேக்ரோம் என்பது விதி சரி இறக்க போறோம் என்பது விதி இடையில உள்ளது மட்டும் தான் மதி ஏனா விதி மதியும் ஒன்றுதாங்க ஏனா அதான் சொல்லுவா சிவாய நமோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் உருளாடும் இல்லை இதுவே உபாயமாகும் மற்றதெல்லாம் விதியே பதியாகி விடும் இப்ப இதோட தன்மை என்ன அப்படினா இந்த இசை கருவி இருக்கிறது அது அப்படியே இருந்து இசை கருவி என்பது விதி இயக்குவது மதி இது இரண்டும் இணைந்தால் தான் பெருமை இல்லைனா வறுமை ஆகி விடும் கஞ்சி கூட வறுமை ஆகிடும் ஆகையினால இரண்டும் ஒன்றாக இருந்தால் தான் சிறப்பு அதுபோல சரி விதியும் அறியும் ஒன்றுதான் உடல் உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அந்த உயிருக்கு என்ன பேரு அப்படின்னா ஆவி என்று பெயர் அதே உடலை விட்டு உயிரை விட்டு உடல் பிரிந்தால் அந்த உடலுக்கு கட்டை என்று பெயர் இரண்டுமே சேர்ந்தால் தானே சிறப்பு தனியாக இருந்தால் சிறப்பாகும் 3.5 கோடி ஆயிரம் பெற்ற ராவணன் விதி வாங்கியது ஆனா 6 கோடி கூட ஆளலையே அந்த விதி எங்க போச்சு அப்ப விதியும் அதையும் ஒன்றுதான் அதுதான் உற்ற நோய் நோற்றல் உரு குறுக்கன் செய்யாமை அற்ற தவத்திற்கு குரு என்று வள்ளுவர் சொன்னான் அப்ப ஒருவன் வரம் பெறுவது பெரிதல்ல கஷ்டப்பட்டு வரம் பெற்றாலும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முறை தவறி பயன்படுத்தினால் இந்த நிலைதான் உருவாகும் என்று வள்ளுவன் சொன்னது போல என்னதான் உங்க நீங்க விதிப்படி இங்க இருந்தாலும் விதி பெருமையாகவே இருந்து போதுங்க ஆனா நிரந்தரமில்லாத ஒரு இடம் தான் பணம் நிக்கிறது உலகத்துல பொதுவாவே நிரந்தரமானது என்ன அப்படின்னு நம்ம எடுக்கிற பேரு தான் கற்ற கல்வி மட்டும்தான் அந்த உலகத்திலே நிரந்தரமானது அப்படிங்கறத நாம சொல்லலாம் இடத்தில் மாறிடராய் பிறப்பது அரிதன புகழ்வர் பிறந்தோர் தாமும் யான் தளங்கள் அன்பாய் சென்று நீதி வலுவாத வகைவளை குறைத்து நல்லோரை நேசம் கொண்டு காத வழி என்னும் பேர் இல்லாரை கழுதை என கருதலாம் அப்ப நீங்க சொன்னது போல எது சிறப்பு பேரெடுத்து வாழ்வதுதான் சிறப்பு இல்லைன்னா அது சிறப்பல்ல அது போல நீங்க என்னமோ அறியாம இருக்கீங்க அதுக்குதான் அறிய வைப்பதற்காக வந்தேன் எப்படி ஏன்னா காயமே இது பொய்யலாம் வெறும் காற்றழுத்த பொய்யலாங்க நீங்க சொன்னது போல மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல அது அழிவுதான் ஆனா உங்க வாழ்க்கை அப்படி இல்லை நிரந்தரமானது இந்த நிரந்தரமான வாழ்க்கையை உங்களுக்கு அமைக்கலாம் என்ற எண்ணத்துல வந்திருக்கேன் வேற ஒண்ணு இல்ல அப்படியா ஆமா எப்படி அமைக்கலாம் வந்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் மாப்பிள்ளைய சொல்லிடுவா அது உங்க விருப்பம் மாப்பிள்ள பாத்துருக்கீங்களா ஆமா எனக்காக ஒரு மாப்பிள்ள பாத்துருக்கீங்களா ஆமாமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கே ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய தனியா பார்த்த உடனே இந்த பிள்ளைய நம்ம கட்டிக்கிட்டா தேவையில்லை என்னது ஆச்சரியம் நினைக்கிற காலத்துல எனக்காக நீங்க ஒரு மாப்பிள்ளைய எங்கேயே இருந்து பாத்துட்டு வந்திருக்கீங்கன்னா இது உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய விஷயம் தானே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தானே பரவாயில்ல மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாரு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு சொந்த வீடா வாடகை வீடா வட்டிக்கு எதுவும் கொடுத்துருக்காரா வாங்கிட்டு இருக்காரா அந்த இவர் வட்டிக்கு கொடுத்துருக்காருன்னா எனக்கு பிரச்சனை இல்ல இவர் வாங்கி வச்சிருந்தாரா நம்மளால போய் வட்டி எல்லாம் கட்ட முடியாது அவருடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் வேற யாராவது சொந்த பந்தங்கள் இருக்காங்களா என்ன விவரம் அப்படிங்கறது எடுத்து சொல்லுங்க புடிச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா வேண்டாம் சொல்லிடுறேன் நீங்க சொன்னது போல வருமானம் அதிக வருமானம் தான் ஆனா அதை நிர்வாகம் பண்ணுவதற்கு ஆள் இல்ல அந்த ஆளு பேருதான் ஆண்டி ஆனா ஒவ்வொரு மாதமும் கொட்டுதிய கோடி எது அவருடைய ஆலயத்துல பேருதான் ஆண்டி கொட்டுவதெல்லாம் கோடி அப்ப பேர் மட்டும்தான் போதுமா அங்க பெருமை செய்ய அந்த நிரந்தரத்தை பார்ப்பதற்கு ஆள் வேணும் அல்லவா அது போல அவன் பேர் ஆண்டியாக இருந்தாலும் ஒழுங்கா பாக்குறதுக்காக பெரிய விஷயம் ஆமா ஆனா எடுத்த பேரை தக்க வைக்கிறது அதை விட பெரிய விஷயம் அது போல எடுத்துட்டா ஆனா தக்க வைக்க முடியல நீ சொன்னது மாதிரி ஏன் தெரியுமா கண்டதை கண்டவன் பேரை சொல்லிட்டு அள்ளிட்டு போயிருக்காங்க அந்த ஆள் கோழி ஒளியா சம்பாரிச்சு கடைசியில் ஆண்டியாச்சும் கோணம் கட்டி நிக்கிறான் பழனி இந்த மாதிரி அவனுடைய பொருள் பழுதாக கூடாதுக்காகத்தான் உங்களுக்கு உங்க நாம முருகனை பார்த்து வந்திருக்கேன் அவன் அவருடைய பேர் பெருமை சொல்லவா சொல்லு பாப்போம் அந்த சிவகாமி மகனுடன் சேர்ந்து கொள்ளும் சேரும் நாள் தானே கேளம்மா ஆ
நீ சொத்தாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் பெருமை உண்டு. நல்ல சத்தாக விளைகின்ற நெல்லில் கூட பதருண்டு. ஆனால் சண்முகப்பிரியன் சொல்லி பதறைத்தான் கண்டவர் உண்டோ? மாறாது 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 என்னை சேரும் வாழ்தானே கேளும். அந்த சிவகாமி மகனுடன் சேர்ந்து கொள்ளம்மா உன்னை சேரும் நாள்தானே கேளம்மா. அந்த சிவகாமி மகன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சண்முகன் சடாச்சகன் தான் உனக்கு புருஷன். விருப்பம் எனக்கு பிடிக்கல. ஏன்னா நீங்க வரல நாரம் முடிஞ்சு நடுவுல ஓட்டு போயிருவீங்க. நாரம் அந்த அம்மா முடிச்சு இருந்துகிட்டு கிடக்க முடியாது. அதனால வேற மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க. முருகனுக்கு நிறைய பெருமைகள் உண்டு. ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமில்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை உலகத்திலே. தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்றார். சுவாமி மலையிலே வேலுண்டு விலகில்லை யாமிருக்க பயமே அப்படின்னு நம்ம எல்லாம் கட்டி காக்கக்கூடிய அந்த கந்த பெருமான வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? அவனுடைய பெருமை பெருமை என்னன்னா பேர் ஒண்ணு இல்ல. இந்த உலகத்தோடு பிறக்கின்ற பொழுது ஒரு குழந்தை கர்ப்பமாகி ஒரு பெண்மணியாகப்பட்டு கர்ப்பமாகி போகின்ற பொழுது அப்ப வழி வந்துருது. என்ன வழி? பிள்ளை பிறக்கக்கூடிய வழி வந்துருது. அப்படி வந்த உடனே என்ன ஆகும்? ஐயோ உற்றார் உருகுன, ஐயோ அந்த பிள்ளை அழுகுது அவன் பெத்த பிள்ளை. ஆகையினால இந்த பிள்ளை பிள்ளை இறந்தாலும் பரவாயில்ல, நம்ம பெத்த பிள்ளை நல்லா இருந்தா போதும், இப்படி அழுகுதே என்று சொல்லி கண்ணீர் விடுவான் எல்லோரும். பெத்த பிள்ளைய பார்த்தாலும் பெத்த பிள்ளை அழுகுறத பார்த்து. அது போல குழந்தை பிறந்த உடனே சிரிச்சிருவாங்க, நமக்கு குழந்தை ஒரு தாயும் சரியும் நன்றாக இருக்கிறார்கள் என்று சிரிச்சிருவாங்க. அது போல இந்த உலகத்தோடு முருகன் ஒட்டி பிறந்தான். அவன் பிழைக்கின்ற பொழுது எல்லோருமே பிறப்பதற்கு முன்பா ரொம்ப வேதனைப்பட்டாக அவன் பிறந்த உடனே அழுதாக திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை திருமுழைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டியில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி குன்றல சூரல கடலன விம்மி எழும் குறிஞ்சி கிழவன் குபேரயமே என்பதை போல அவன் பிறக்கின்ற பொழுது ஒரு குழந்தை பிறந்தா எல்லோரும் சிரிப்பாங்க, அதானே நீதி, அதானே உண்மை. ஆனால் முருகன் பிறக்கின்ற பொழுது அப்படி அல்ல, எல்லோரும் அழுதானா? குன்று அழுதுச்சாம், சூரர்கள் அழுதார்களாம், கடல் எல்லாம் அழுதுச்சாம். அப்ப அவன் பிறக்கின்ற பொழுது உலகத்தோடு ஒட்டி பிறந்தாலும் அவன் பிறப்பு ஒட்டி பிறந்தாலும் அவனுடைய பிறப்பிலே தனித்தன்மை இருக்கிறது. எல்லோரும் சிரிக்க வேண்டும் குழந்தை பிறந்து விட்டால், ஆனால் அவன் பிறந்த உடனே அழுதார்கள். அப்பேற்பட்ட இந்த உலகத்திலே தனித்தன்மை படைத்த முருகனை உனக்கு மாப்பிள்ளையா பாத்திருக்கேன். கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு பெண்கள் சொல்லுவாங்க. ஆனா கண்கண்ட தெய்வத்தையே கணவனாக ஏத்துக்கணும் அப்படிங்கிறது இது புது மொழியாக உள்ளது. அதனால எனக்கு வந்து இந்த மாப்பிளைய பிடிக்கல. அதனால என்ன சொல்ல போறேன் தெரியுமா? எனக்கு அண்ணன் வந்து 7 பேர் இருக்காங்க. இந்த 7 பேரும் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து என்னை எப்படி கல்யாணம் பண்ணி வழி அனுப்பி வைப்பாங்க தெரியுமா? புருஷன் வீட்டில் வாழ போகும் பின்னே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுத கேளும். Thank you.
காட்டில் குடியிருந்து காவல் செய்த உடம்பிலிருந்து
இப்படி தனியாளாகி சிந்தினை குணம் காத்திந்த சிறுகுடில் வாழ்தல் நன்றோ சிந்தினை புனம் காத்திந்த திருமுடியில் வாழ்ந்த நன்றோ கந்தன் சொல்படி கேட்டுங்கள் கந்தன் சொல்படி கேட்டுங்கள் கழுகு மாமலுக்கே வந்தான் சுந்தர மகளே நித்திய சுகந்தனில் இருக்கலாமே சுந்தர மகளே நித்திய சுகந்தனில் இருக்கலாமே சொல்லும் என் வார்த்தை கேளம்மா சொல்லும் என் வார்த்தை கேளம்மா நாதே சும்மா சொல்லும் என் வார்த்தை கேளம்மா நேரம் போய் மலையில ஏறி என்ன ரெண்டு கட்டம் வருவாரோ
முருகன் ரொம்ப நேரம் வந்து நிக்கிறாரு, அதனால வரட்டும். இந்த படுத்திருக்க